மத்தவன் செஞ்ச தப்புக்கே எல்லாம் பொறுப்பாக முடியாது ஆனா சர்டைன் ரிலேஷன் சில செஞ்ச தப்புக்கு நம்ம எதுவுமே உறவுனாலுமே பொறுப்பாக முடியும் அதுக்கு பேருதான் லீகல் டேர்ம்ஸ்ல வைகேரிய செலப்ரிட்டி அப்படின்னு சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி னு ரெண்டு பேர்சன் இருக்காங்க ஏ செஞ்ச தப்புக்கு பியும் சேர்ந்து பொறுப்பாக்குறாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த சர்டைன் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு அர்த்தம் என்னென்ன ரிலேஷன்ஷிப் எல்லாம் இந்த வைகேரியர் செலாபிரிட்டி கீழே வரும் அப்படின்னா பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் பார்ட்னர் இந்த மூணு ரிலேஷன்ஷிப் தான் இந்த வைகாரியஸ் லேபிலிட்டி கீழ வரும் ஃபர்ஸ்ட் நம்பர் மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்கலாம் இந்த மாஸ்டர் அண்ட் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப்ல மாஸ்டரோட கமெண்ட்டுக்கு சர்வன்ட் வேலை செய்வான் அந்த வேலைக்கு அந்த சர்வன்ட்டுக்கு சம்பளமும் கிடைக்கும் இப்ப சப்போஸ் அந்த சர்வன்ட் அந்த வேலையப்போ ஏதாச்சும் ராங்ஃபுல் ஆக்ட் இல்ல மிஸ்டேக் கமிட் பண்ணிட்டா அந்த ஆக்டுக்கு அந்த ஓனர் அதாவது அந்த மாஸ்டர் எதுவுமே செய்யலைனாலுமே அவரும் சேர்ந்து தான் பொறுப்பாவார் இதை குயி பர் ஆலியம் ஃபேசெட் பர்சே அண்ட் ரெஸ்பாண்டன் சுப்பீரியர் இந்த ரெண்டு லீகல் மேக்ஸிமம் அடிப்படையில் தான் இவங்க ரெண்டு பேருமே லியபிள் ஆவாங்களா இல்ல இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தர் தான் பொறுப்பாவாங்களா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க குயி ஃபேசெட் பர் ஆலியம் ஃபேசெட் பர்ஸே அப்படின்னா இதுக்கு மீனிங் என்னன்னா எப்பெல்லாம் இன்னொரு பர்சனை ஒரு வேலைக்கு வச்சு செய்கிறோமோ அந்த பர்சன் அந்த வேலையை அப்போ ஏதாச்சும் ராங்ஃபுல் ஆக்ட் கம்மிட் பண்ணிட்டா அந்த வேலைக்கு அந்த ஓனரும் சேர்ந்துதான் பொறுப்பாவார் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ற பர்சன் நிறைய ட்ரக்ஸ்க்கு சொந்தக்காரராக இருக்காரு அந்த ட்ரக்ஸை ஓட்டுறதுக்கு சில டிரைவர்ஸையும் வச்சிருக்காரு அந்த டிரைவர்ஸ்ல யாராச்சும் ஒரு டிரைவர் ஏதாச்சும் ராங்ஃபுல் ஆக்ட் இல்லை ஏதாச்சும் ஆக்சிடன்ட் அது மாதிரி ஏதாச்சும் கமிட் பண்ணிட்டா அந்த ஆக்டுக்கு இந்த ஓனரும் தான் சேர்ந்து ஓனர் அதாவது இந்த ஏன்ற பர்சனும் தான் பொறுப்பாவாரு ரெஸ்பாண்ட் சுப்பீரியர்ல பாத்தோம்னா மாஸ்டர் மட்டும் தான் பொறுப்பாவாரு எப்படி அப்படின்னு பார்த்தா காம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அதாவது நஷ்ட ஈடு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த சர்வன் கேப்பபிளான பர்சன் கிடையாது சோ இந்த இடத்துல ஒரே ஒரு கேப்பபிளான பர்சன் அந்த மாஸ்டர் மட்டும்தான் சோ இந்த காம்பன்சேஷன் கேசஸ்ல இந்த மாஸ்டர் மட்டும்தான் பொறுப்பாவாரு அதே மாதிரி இந்த மாஸ்டருக்கு தெரியாம இந்த சர்வன்ட் ஏதாச்சும் கிரிமினல் ஆக்ட் கமிட் பண்ணிட்டா அந்த ஆக்டுக்கு அந்த மாஸ்டர் பொறுப்பாக மாட்டாரு அதுக்கப்புறம் இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர் தப்புக்கும் மாஸ்டர் பொறுப்பாக மாட்டாரு இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர்க்கும் சர்வண்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா சர்வெண்ட் அப்படின்றாங்க மாஸ்டரோட கண்காணிப்புலையும் கண்ட்ரோல்லையும் வேலை செய்யற ஒரு பர்சன் அதே இண்டிபென்டன்ட் கான்ட்ராக்டர் ஒரு குறிப்பிட்ட வேலையை அவனோட சொந்த பொறுப்புல எடுத்துட்டு வேலை பார்க்குற ஒரு பர்சன் ஸோ அந்த இண்டிபெண்டன்ட் கான்ட்ராக்டர் செய்யற தப்புக்கு அவன் மட்டும் தான் பொறுப்பாக முடியும் மாஸ்டர் பொறுப்பாக மாட்டார் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கார் வச்சுருக்கேன் அந்த காரை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவரையும் சர்வெண்ட்டாக வச்சுருக்கேன் சப்போஸ் அந்த டிரைவர் காரை ஓட்டிகிட்டு போகும்போது யாரையாச்சும் வழியில் இழுச்சுதான் அப்படின்னா அந்த ஆக்ட்டுக்கு நானும் சேர்ந்து தான் பொறுப்பாவேன் அதே நான் ஒரு டாக்ஸி புக் பண்ணி அந்த டாக்ஸில நான் போகும்போது அந்த டாக்ஸி டிரைவர் ஏதாச்சும் ஆக்சிடென்ட் கமிட் பண்ணிட்டா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் வேணா அந்த டாக்ஸி டிரைவர் இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர் ஸோ அந்த அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அந்த இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர் அந்த டாக்ஸி டிரைவர் தான் ஒரு பாவார் ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் இந்த பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை வச்சு ராங்ஃபுல் ஆக்ட் கமிட் பண்ண வைக்கிறான் அப்படின்னா அந்த ஆக்டுக்கு அந்த கமிட் பண்ண சொன்ன அந்த பர்சன் பிரின்சிபலும் அந்த கமிட் பண்ண அந்த பர்சன் ஏஜென்ட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இங்க பொறுப்பாவாங்க அதாவது இந்த ஏஜென்ட்டும் பிரின்சிபலும் ரெண்டு பேருமே இங்க லேபிள் ஆவாங்க இந்த மாதிரி ரெண்டு இல்ல அதுக்கு மேற்பட்ட பர்சன் சேர்ந்து ஒரு கேஸ்க்கு பொறுப்பாகிறாங்க அப்படின்னா அத ஜாயிண்ட் அண்ட் செவரல் லேயபிலிட்டி அப்படின்னு சொல்லி லீகல் டேர்ம்ல சொல்லுவாங்க சப்போஸ் இப்போ என்னோட ஃப்ரெண்ட் என்னோட வெஹிக்கல் எடுத்துட்டு போய் அதுல ஏதாச்சும் ராங்ஃபுல் ஆக்ட் கமிட் பண்ணிட்டா இல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் கமிட் பண்ணிட்டா அப்படின்னா அந்த ஆக்டுக்கு நான் எதுவுமே பண்ணனாலும் சேர்ந்துதான் பிகாஸ் என் ஃப்ரெண்ட் வந்து இந்த இடத்துல ஏஜென்ட் நான் வந்து பிரின்சிபல் ஸோ நானும் சேர்ந்து தான் இங்க பொறுப்பாவேன் மூணாவது ரிலேஷன்ஷிப் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஸும் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு பார்ட்னர் ஏதாச்சும் ராங்ஃபுல் ஆக்ட் கமிட் பண்ணிட்டான் அப்படின்னா அந்த வேலை செய்யற அந்த மொத்த பார்ட்னர்ஸ்மே அதுக்கு லேபிள் ஆவாங்க அந்த ஒரு பார்ட்னர் செய்யறதுக்கு எல்லாருமே லேபிள் ஆவாங்க ஸோ இங்கேயும் இந்த லேபிரிட்டி ஜாயிண்ட் அண்ட் லேபிரிட்டி தான் ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நிறைய டாபிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல நல்ல டாபிகோட உங்களை பாக்குறேன் தேங்க்யூ